வணக்கம் எதை எதிர்பார்த்தோமோ அது நடந்துவிட்டது அதாவது உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல்களில் நடந்த ஊழல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத் தொடங்கிவிட்டது எந்த அமைதியை எடுத்துக்காட்டி எந்த டெவலப்மெண்ட் எடுத்துக்காட்டி யோகி ஆதித்யநாத் மற்றும் மோடி அவர்கள் ஓட்டை சேகரித்தார்களோ அதற்கான உண்மை வெளிவர தொடங்கிவிட்டது இன்னைக்கு நீங்க இரண்டு வீடியோக்களை பார்க்க இருக்கிறீர்கள் மம்தா பானர்ஜி எடுத்து வைத்த குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியை தோக்கடித்திருக்கிறார்கள் வேணும்னே தோற்கடித்திருக்கிறார்கள் இவிஎம்ஐ வைத்து அரசு மெக்கானிசத்தை வைத்து தோற்கடித்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு என்று பாருங்கள் இந்த குற்றச்சாட்டிற்கான ஆதாரங்களையும் எடுத்துக்காட்டிருக்கிறேன் இதை தாண்டி பிஜேபி யாரெல்லாம் ஜெயிச்சு விடுவார்கள் என்று நம்பியதோ அந்த இடங்களில் கவனம் செலுத்தாமல் அந்த இடங்களில் நீங்க பார்த்தீர்கள்லாம் மிகப்பெரிய தலைவர்களை இழந்து நிற்கிறது எங்கெல்லாம் தோற்க போறோம் என்று நினைத்தார்களோ அங்க எல்லாமே அரசு மெக்கானிசத்தை வைத்தோ ஈவிஎம் வைத்தோ வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று மம்தா பானர்ஜி எடுத்து வைத்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் இன்னொரு பக்கம் அமைதி திரும்ப இருக்கிறது சமாஜ்வாதி கட்சி வந்துவிட்டால் குண்டர்கள் திரும்பி விடுவார்கள் ரவுடி கூட்டம் வந்துவிடும் என்று எந்த கோஷத்தை விட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் உங்களை மிரட்டினாரோ உங்களுடைய ஓட்டுகளை கேட்டாரோ அதே வேளை இன்னைக்கு இவருடைய அமைப்பை சார்ந்த நபர்களே இறங்கி பார்க்க தொடங்கிவிட்டார்கள் ஹிந்து யுவா வாகினி தன்னுடைய ஆக்ரோஷ தன்னுடைய ரௌதர ரூபத்தில் இறங்கிவிட்டது அங்கே அவைதி திரும்பியதா அல்ல ரவுடி கூட்டம் உத்தரப்பிரதேசத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் வாருங்கள் वीडियो बनाओ। बना। बना। जो गाजियाबाद के अंदर सबका तैयार हो गया या या। उन जिहादियों तक पहुंचा दो जो दो महीने के अंदर क्षेत्र के अंदर आतंक का माहौल पैदा करने की कोशिश कर रहे थे आतंक का माहौल पैदा करने की कोशिश कर रहे थे मना बताना चाह रहा हूं उन्हें उन तक संदेश पहुंचा दो उन सुअरों तक संदेश पहुंचा दो कि मस्जिदों में लगे लाउड स्पीकर या तो वह उतार ले नहीं तो हिंदू या वाहिनी मस्जिदों में घुसकर लाउड स्पीकर उतारने का काम करेगी और तो था का, में का काम करेगी या आप नहीं दोगे दे दे। तो मैं साथियों सभी से कहना चाहता हूँ कोई भी हिंदू परिवार आपके रहते हुए परेशान ना रहे यह आपका हिंदू या वाहिनी से आप जुड़े हुए महाराज जी के परिवार से जुड़े हुए तो यह आपका कार्य है कोई भी हमारा परिवार परेशान ना रहे जो लोग कहते थे योगी जी मठ में चले जाएंगे मोदी जी पहाड़ों में चले जाएंगे आज उनकी पेंट आगे से गीली पीछे से पीली रही है तो यह आपकी ताकत है इस देश के अंदर इस प्रदेश के अंदर भगवान आज स्थापित किया सभी से अनुरोध करता हूँ जातिवाद को खत्म करके हिंदू संगठित रहे जब जगह हिंदू संगठित रहा तो राम मंदिर बन जाएंगे पार्थ इन दीडियो ஹிந்து யுவா வாகினியோடைய மாவட்ட தலைவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இஸ்லாமியர்களுக்கு அந்த தேச துரோகிகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை என்னால் கூறக்கூட முடியவில்லை அவர்களிடம் இந்த செய்தியை எடுத்துச் செல்லுங்கள் மஸ்ஜித்களில் நீங்க கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த லவுட் ஸ்பீக்கர்களை நீங்க இறக்கவில்லை என்றால் நாங்கள் நேரடியாக உள்ள புகுந்து அதை அவித்து விடுவோம் அதாவது இஸ்லாமியர்கள் நமாஸை கூட படிக்க கூடாது இருக்கக்கூடிய லவுட் ஸ்பீக்கரை கலட்டி வைக்கவில்லை என்றால் எங்களுடைய ரௌத்ர ரூபத்தை நீங்க பார்ப்பீர்கள் ஹிந்து யுவா வாகினி இது யாருடைய அமைப்பு என்று நீங்க நினைக்கலாம் ஹிந்து யுவா வாகினியுடைய பிரசிடென்ட் நேரடியாக யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஹிந்துத்வா கொள்கை எந்த விஷயத்தை நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி மட்டுமல்ல எங்களுடைய கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி இஸ்லாமியர்களுக்கான கட்சி கூட இஸ்லாமியர்கள் என்னை நேசிக்கிறார்கள் மோடி அவர்களுடைய வார்த்தைகள் யோகி அவர்கள் இஸ்லாமியர்கள் என்னை நேசிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டை போட்டிருக்கிறார்கள் ஆனால் இதே நபர் வாயிலிருந்து வந்த வார்த்தை உத்தரப்பிரதேஷ் தேர்தல் எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டி அதாவது எண்பது சதவீதம் இந்துக்களுக்கும் இருபது சதவீத இஸ்லாமியர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய போட்டி என்று கூறினார் இன்னைக்கு அவருடைய கொள்கை வெளிப்படையாக அப்பட்டமாக இவருடைய தொண்டர்கள் இவர்களுடைய ரவுடி கூட்டம் வாயிலாக வெளிவரத் தொடங்கிவிட்டது அந்த வீடியோவை நீங்க மீண்டும் ஒருமுறை பாருங்கள் ஜோலோ கேச்சது योगी जी मठ में चले जाएंगे मोदी जी पहाड़ों में चले जाएंगे आज उनकी पेंट आगे से गीली पीछे से पीली है औरी है कि नहीं औरी है? औरी है। तो यह आपकी ताकत है इस देश के अंदर इस प्रदेश के अंदर भगवान राज जी स्थापित किया सभी से अनुरोध करता हूँ जातिवाद को खत्म करके हिंदू संगठित रहे जब जब हिंदू संगठित रहा तो राम मंदिर बन जाएंगे எந்த அளவில் ஹேட் ஸ்பீச் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவிலேயே வெளியேற்றிவிடுங்கள் என்கிற நோக்கம் வரை நாடு இந்தியாவை நாடாக மாற்ற இருக்கிறோம் என்று ஒரு கூட்டம் ஒரு அமைப்பு அந்த அமைப்பிற்கான தலைவர் யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு மீண்டும் ஒருவரை இரண்டாவது முறை ஆட்சியை பிடித்தவுடன் எந்த அளவில் இந்த குண்டர் கூட்டம் வெளிவந்து விட்டது என்று சிந்தித்து பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அமைதி வர இருக்கிறதா உங்களுடைய கருத்தை நீங்க ஆழமாக சிந்திக்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி முக்கியமாக அகிலேஷ் யாதவிற்கு திரண்ட அந்த கூட்டம் எங்க போனது அந்த அலை எங்க போனது மார்பிங் செய்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் மார்பிங் செய்து தன்னுடைய பிரச்சார கூட்டங்களில் ஆட்களை வராத பட்சத்தில் போட்டோஷாப் செய்து படம் போட்டு வந்தார் அதாவது மக்களுடைய சப்போர்ட் அவருக்கு கிடைக்காமல் இருந்தது பச்சுமி உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் இங்கே போனீர்கள்லாம் கிராமங்களில் வெளியவே பாஜக கிராமங்களுக்குள் வரக்கூடாது வந்தால் அது அவர்களுடைய பொறுப்பு என்று எழுதியிருந்தார்கள் பஷ்டிமி உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தன்னுடைய பிரச்சாரத்தையே நடத்த முடியாத அந்த நிலை அப்போது அங்கே எப்படி பாஜக வெற்றி பெற்றது இன்னொரு பக்கம் லக்கின்பூர் கேரி பாஜகவின் ஒரு அமைச்சர் அவருடைய மகன் அப்பாவி ஏழை விவசாயிகள் மீது ஜீப் ஏற்றி கொன்ற அந்த சம்பவம் இதை விவசாயிகள் மறந்து விட்டார்களா அங்கிருந்த மக்கள் மறந்து விட்டார்களா எப்படி எட்டு சீட்டுகள் அனைத்து சீட்டுகளுமே பிஜேபி கையில் போனது பசுமை உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய வெற்றியை எப்படி பாஜக பார்த்தது அனைத்து இடங்களிலுமே இவர்களுக்கு எதிராக வெளிவந்த நபர்கள் அந்த கூட்டம் எங்க போனது இது போன்ற எத்தனையோ கேள்விகள் நாங்கள் கிரவுண்டில் இறங்கி உங்களுக்கு எடுத்துக்காட்டிய ஒவ்வொரு செய்தியும் அலசி பாருங்கள் எந்த அளவில் பிஜேபிக்கு எதிர்ப்பு இருந்தது எங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்கள் ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்கள் எடுத்து பாருங்கள் கோதி மீடியாவை தவிர அனைத்து இடங்களிலுமே வெளிவந்த ரிப்போர்ட் ஃபேக்ட் பிஜேபியுடைய இன்டர்னல் ரிப்போர்ட் வெளிவிட்ட செய்தி பிஜேபி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க இருக்கிறது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க இருக்கிறது மூன்றாவது கட்டம் வர வர பிஜேபி தன்னுடைய ஒட்டுமொத்த சோஷியல் இன்ஜினியரிங்கே மாற்ற தொடங்கியது இஸ்லாமர்களுக்கு எதிராக பேசி வந்த பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசி தொடங்கியது ரிசல்ட் வந்த அடுத்த நாளிலிருந்தே ஹிந்து யுவா வாகினுடைய ரௌத்ர ரூபத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் எத்தனை கேள்விகள் மம்தா பானர்ஜி जिसमें आप कहा अच्छा से कैलकुलेशन करेंगे तो आप देख लो अखिलेश जी का वोट था पहले ट्वेंटी अभी उसको 37 सेवन परसेंट का आसपास वोट मिला वो लोग जब गवर्नमेंट भी बनाया था अखिलेश तब भी उसका वोट परसेंटेज था सो फार आई नो थर्टी सिक्स परसेंट समथिंग अखिलेश जी का आसन सेवेंटी एट बड़ा और बीजेपी का लॉस हुआ फिफ्टी फोर परसेंट सीट लॉस हुआ और इतना उधर में क्या है उधर में मेरे को जो लगा कि इतना ईवीएम का खिलाफ में कम्प्लेन हुआ एंड बनारस डीएम इज आल्सो सस्पेंडेड सो फॉर आई नोव आई है पेपर सो इफ़ ए डीएम इज सस्पेंडेड बिकॉज ऑफ इज ईवीएम मशीन को उठाने के लिए तो ईवीएम uh, मशीन को छुपाने के लिए तो ये तो बहुत बड़ा ए, ब, 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 है हमको लगता है अकिलेश को हरा दिया गया है ये बहुत सारे लूट चला है लूट भी चला है ओकेलेस को डिप्रेस नहीं होना चाहिए अपसेट नहीं होना चाहिए जनता का पास जाना चाहिए और इसको चैलेंज करना चाहिए कि हॉर्ड इलेक्ट्रॉनिक मशीन को जो हम कहते हैं कि फोरेंसिक टेस्ट होना चाहिए कि ये वही मशीन है जिसमें लोगों ने वोट दिया और वही मशीन है जो दोबारा लेके आया तो अखिलेश अगर हरा है बीजेपी अगर जीता है पॉपुलिस्ट पॉपुलिस्ट वोट के लिए नहीं जीता है पॉपुलर मैंडेट नहीं मिला लेकिन इसको मेशीनरी का मैंडेट मिला मैं चाहती हूं कि ऑल पोलिटिकल पार्टीज फाइट बीजेपी दे मस्ट वर्क टूगेदर कांग्रेस को ऊपर डिपेंड करके कुछ नहीं चलेगा कि कांग्रेस वाज आरलियर दे कैप्चर्ड द्रू आउट द कंट्री द्रू देअर ऑर्गेनाइजेशन बट नाउ दे आर नॉट इंटरेस्टेड दे आर लूजिंग दिस केडिबिलिटी सो देर आर सो मेनी पोलिटिकल पार्टीज रिजियनल पोलिटिकल पार्टीज அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி தோற்கடிக்கப்பட்டது வேணும் நேரடிக்கப்பட்டது சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டது எப்படி இது சாத்தியம் என்று கேட்டிருக்கிறார் மட்டும் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வந்திருக்கவே முடியாது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி வெளித்து கொண்டிருந்தது அங்கிருந்த மக்கள் அங்கு அப்படி ஜெயிச்சிருந்தால் பிஜேபியுடைய உண்மை வெளிவந்திருக்கும் அங்கிருந்த மக்கள் இவர்களை எதிர்த்தார்கள் வெளிப்படையாக பிஜேபிக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பஞ்சாபில் இல்லை அதனால் அதை மட்டும் கை வைக்கவில்லை மீதம் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இவர்கள் கை வைத்தார்கள் வெஸ்ட் பெங்காலில் என்னுடைய தொண்டர்கள் எங்களுடைய மக்கள் கூட்டம் இவர்களை எதிர்க்கவில்லை என்றால் வெஸ்ட் பெங்காலிலும் இதே போன்ற திட்டத்தை தான் கத்திட்டிருந்தார்கள் எட்டு கட்ட தேர்தல் ஏழு கட்ட தேர்தல் ஒவ்வொரு தேர்தலிலும் எந்த அளவில் அரசு மெக்கானிசத்தை வைத்து தனக்கு சாதகமாக ஒவ்வொரு தேர்தலையுமே மாற்றியமைத்து வருகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இவிஎம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய அரசு மெக்கானிசம் எப்படி வேலை பார்த்திருக்கிறது என்று பாருங்கள் அறுபத்தி ஏழு சீட்டுகளில் மிகவும் க்ளோஸ் காலில் சமாஜ்வாதி கட்சி தோர்த்திருக்கிறது முன்னூறு ஓட்டுகள் நானூறு ஓட்டுகள் அறுநூறு ஓட்டுகள் ஒரு சில இடங்களில் வெறும் முன்னூறு ஓட்டுகளில் சமாஜ்வாதி கட்சி தோத்திருக்கிறது இந்த அனைத்து இடங்களிலுமே சமாஜ்வாதி கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய ஹோல்டு இருந்தது மிகப்பெரிய பலம் இருந்தது ஜமா சமாஜ்வாதி கட்சி இந்த இடத்திலிருந்து ஜெயிக்கும் என்று கூறியிருந்தார்கள் பல இடங்களில் பல கிரவுண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் பாருங்கள் அப்போ எப்படி இவர்கள் தோர்த்தார்கள் அதற்கான விளக்கத்தமும் வெளிவந்திருக்கிறது இந்த அனைத்து இடங்களிலுமே அவர்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலுமே கிட்டத்தட்ட மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் நபர்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது ஓட்டிங் பூத்தில் ஓட்டு போட போன நபர்கள் உங்களுடைய பேர் இங்கே இல்லை உங்களுடைய பேர் இங்கே இல்லை முக்கியமாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டை கட் செய்திருக்கிறார்கள் அப்போது இந்த அனைத்து இடங்களிலுமே அப்படி இந்த ஓட்டிங் சீட்டு சரியான முறையில் எழுதப்பட்டிருந்தால் இந்த நபர்கள் ஓட்டை போட்டிருப்பார்கள் அந்த இடங்களில் சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சிருக்கும் நீங்கள் விட்டுவிடுங்கள் இதை தாண்டியும் பல இடங்களில் அரசு அதிகாரிகளை வைத்து ஊழல் நடந்திருக்கிறது இதற்கான விஷயத்தை சமாஜ்வாதி கட்சி ஃபாரென்சிக் லெபார்டரி டெஸ்ட்களை எடுத்து வைத்து அதாவது மம்தா பானர்ஜி எடுத்து வைத்த இந்த குற்றச்சாட்டுக்கு இந்த ஒவ்வொரு இவிஎம் மிஷின்ஸுகளையும் அனுப்பி மற்ற ஆய்வுகளை நடத்தி இந்த இஎம் மிஷினுக்கும் நீங்கள் கணக்கு போட்ட இவிஎம் மிஷினுக்கும் சரிதானா இந்த இவிஎம் மிஷினில் தான் நீங்கள் ஓட்டை போட்டீர்களா இல்லையா என்கிற ஒரு கேள்வி எடுத்து வைத்திருக்கிறார் இதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒவ்வொரு இவிஎம் மிஷினுக்கும் ஒரு சீரியல் நம்பருக்கும் அந்த சீரியல் நம்பரை மேட்ச் செய்து தான் அந்த கணக்கை போடுவார்கள் அதனால் மிகப்பெரிய அளவில் இவிஎம்மையை நீங்கள் குற்றச்சாட்டு சூட்ட முடியாது ஆனால் இது ஒரு கேள்வி எத்தனையோ இடங்களில் இவிஎம் உடைய கடுபடிகள் நடந்தது நான்கு அதிகாரிகளை நீக்கியிருக்கிறார்கள் எங்கெல்லாம் இவிஎம் செயல்படவில்லையோ எங்கெல்லாம் இவர்கள் கவனம் செலுத்தவில்லையோ அந்த இடங்களில் பிஜேபியுடைய மிகப்பெரிய மூத்த தலைவர்கள் எப்படி தோத்து போனார்கள் அந்த பட்டியலும் நீங்கள் பாருங்கள் சுரேஷ் ராணா சிட்டிங் எம்எல்ஏ சுகர் கேன் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் எந்த அளவில் இவர் தோத்தார் என்று பாருங்கள் பதிமூணாயிரம் து ஓட்டு வித்தியாசத்தில் இவர் தோத்திருக்கிறார் பிஜேபி தன்னுடைய பவர்ஃபுல் பிராண்ட்களையே விட்டுவிட்டது இவருடைய கான்ஸ்டியூன்சியில் பார்த்தீர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஜாட் கூஜர் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது இந்த மூன்று சமுதாயமுமே பிஜேபியை எதிர்த்தது இதைத்தான் நான் கடந்த இரண்டு மாதங்களாக கூறி வருகிறேன் ஜாட் கூஜர் மற்றும் இஸ்லாமியர்கள் அனைவருமே பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டை போட்டார்கள் அப்போ எப்படி இவர்களுக்கு இந்த சீட்டு கிடைத்தது என்று சங்கீத் சோம் பிஜேபியுடைய இன்னொரு மூத்த தலைவர் பதினையாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் பிஜேபியுடைய இன்னொரு எம்எல்ஏ இவர்கள் எல்லாம் ஜெயிச்சு விடுவார்கள் என்று ஒரு நம்பிக்கையுடன் பிஜேபி இருந்தது இந்த பக்கத்தில் கவனமே செலுத்தவில்லை அனைவருமே தோக்கடித்தார் அஜயகுமார் லல்லு பிஜேபியுடைய இன்னொரு எம்எல்ஏ இவரும் ஒரு மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் தன்னுடைய சீட்டை இழந்திருக்கிறார் சதீஷ் சந்திர திவேதி ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இவரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் மிக முக்கியமாக சுவாமி பிரசாத் மௌர்யா இவரும் முப்பது ஓட்டு வித்தியாசத்தில் இது தாண்டி இன்னொரு முக்கியமான நபர் டிபுட்டி சீஃப் மினிஸ்டர் கேசவ் பிரசாத் மௌர்யா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பிரசாத் கேசவிர தான் அடுத்த என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த முறை அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் பிஜேபி தன்னுடைய வெற்றியை கொண்டாடி வந்தாலும் பாராட்டி பேசினாலும் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கும் மேற்பட்ட இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அலை இருந்திருந்தால் அப்படி பிஜேபியோட அலை இருந்திருந்தால் இந்த அனைத்து நபர்களுமே ஜெயிச்சிருப்பார்கள் இன்னொரு பக்கம் சமாஜ்வாதி கட்சிக்கு திறந்த அந்த கூட்டம் அது ஒரு மிகப்பெரிய உதாரணம் பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு அறுபது சீட்களை இழந்திருக்கிறது அதே நேரத்தில் நாற்பத்தி ஏழு இடங்களில் இருந்த சமாஜ்வாதி கட்சி இன்னைக்கு நூற்றி இருபத்தஞ்சு இடங்களை பிடித்திருக்கிறது இது எப்படி சாத்தியமானது இது போன்ற பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது பிஜேபி இதற்கான பதில்களை கொடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பிஜேபியுடைய இன்னொரு ஃபயர் பிரிகேட் லீடர் எஸ்பி சிங் பகேன் இவரும் ஒரு மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் தோர்த்திருக்கிறார் இதை தாண்டி உத்தராகண்டை எடுத்து பாருங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் புஷ்கர் சிங் தாமி ஒரு சீஃப் மினிஸ்டரை மாற்றலாம் மாற்றலாம் இங்கே ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் பிஜிபி புஷ்கர் சிங் தாமி அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்து கொண்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்து கொண்டு தன்னுடைய சீட்டை இழந்துவிட்டார் அவ்வளோ பெரிய வெற்றியை நீங்க எப்படி பார்ப்பீர்கள் வெளிவந்த எக்ஸிட் போலாக இருக்கட்டும் அல்ல வெளிவந்த குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் அதாவது இவிஎம் மீது இருந்த குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையுமே பார்க்கும்போது எதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னுடைய நான்கு ஆஃபீஸர்களை நீக்கியிருக்கிறது அப்போ அவர்கள் தன்னுடைய குற்றத்தை தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டார்கள் தானே அர்த்தம் இந்த அனைத்து டாட்ஸ்களுமே கனெக்ட் செய்து பாருங்கள் உங்களுக்கு புரிந்துவிடும் சமாஜ்வாதி கட்சி தோற்றதா அல்ல தோக்கடிக்கப்பட்டதா இவர்களுடைய கொள்கை நோக்கம் அப்படி உத்தரப்பிரதேசத்தை இழந்துவிட்டால் எதையுமே சாதிக்க முடியாது ஹிந்துத்வா என்கிற கொள்கையை சாதிக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது இந்த கொள்கையை திணிக்க முடியாது அதனால் எதை செய்தாலும் எப்படி நடந்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல இந்த தேர்தலை நாங்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பிஜேபி பார்த்து கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள் அது வேலை வாய்ப்பிற்கான பிரச்சனையாக இருக்கட்டும் சிஏ என்ஆர்சியாக பிரச்சனையாக இருக்கட்டும் கங்கையில் மிதந்த அந்த சவங்களாக இருக்கட்டும் தன்னுடைய உயிர் குடும்பங்களை இழந்த விஷயமாக இருக்கட்டும் கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் விவசாய போராட்டத்தில் ஜீப் விவகாரமாக இருக்கட்டும் அல்ல விவசாய போராட்டமாகவே இருக்கட்டும் எத்தனையோ நியூஸ் பேப்பர்களை கொளுத்திய காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள் அங்கே வந்துவிடக்கூடாது கோதி மீடியா யாருமே எதுவுமே எழுதிவிடக்கூடாது அமித்ஷாவுடைய ரேலி ஃபெயில் ஆனது ஸ்மிருதி இரானியுடைய ரேலி ஃபெயிலானது நேரடியாக யோகி ஆதித்யநாத் உடைய ரேலி ஃபெயில் ஆனது இத்தனை கேள்விகள் இருக்கும் போது அப்போ எப்படி திடீர் என்று இந்த இரண்டு மூன்று நாட்களில் என்னதான் நடந்திருக்கிறது சமாஜ்வாதி கட்சி தூக்கடிக்கப்பட்டது பிஎஸ்பியை நீங்கள் விட்டுவிடுங்கள் காங்கிரஸை நீங்கள் விட்டுவிடுங்கள் நேரடியாக சமாஜ்வாதி கட்சிக்கு திரண்ட அந்த கூட்டம் என்னானது அந்த கூட்டத்துடைய ஓட்டுகள் என்னது எப்படி இவ்வளோ சிறிய குரோஸ் காலில் அறுபத்தி ஏழு சீட்டுகள் பிஜேபி பக்கம் திரும்பியது எதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் நபர்களுடைய வாக்கு சீட்டில் அவர்களுடைய பேர் எடுக்கப்பட்டது நீக்கப்பட்டது குறைஞ்சபட்சம் ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரை இந்த எண்ணிக்கை இருக்கிறது அதற்கான டேட்டாவை நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் கூடிய சீக்கிரம் எத்தனை நபர்களுடைய பெயர் நீக்கப்பட்டது என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து காட்டுகிறேன் முக்கியமாக இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் முக்கியமாக ஜாட்களுடைய பெயர்கள் முக்கியமாக கூஜர்களுடைய பெயர்கள் தலித்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது இந்த அனைத்து விஷயத்தையுமே பார்க்கும்போது உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக எழுத வேண்டும் டெமோக்ரஸிக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இதுபோன்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும் அரசாங்கம் இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்